எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி ஹாண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. எல்லாமல்ல பகவானுடைய தனிப்பெரும் கருணையினாலே பகவானை பற்றி சிந்திப்பதற்கு நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு பகவானால் அருளப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையிலே நேற்றைய தினமும் இன்றைய தினமும் நவராத்திரியினுடைய இறுதி பகுதியான விஜயதசமி என்று சொல்லக்கூடிய ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, இது ரெண்டையும் நாம் கொண்டாடியிருப்போம். இதற்கு பல தாத்பரியங்கள், பல காரணங்கள் இருக்கின்றன. ஆன்மீக செய்திகள் இதற்கு பின்னால் நிறைய இருக்கின்றன. இதனுடைய அடிப்படையிலே முருகனார் என்கின்ற அடியார்களுள் தலை சிறந்த அவர் எப்படி இந்த சரஸ்வதி பூஜையை தன்னுடைய அந்த ரமண நினைவுகளால் பார்த்திருக்கிறார் என்பதை இப்பொழுது சிந்திக்கப் போகிறோம். இதற்கு ஆதாரமான நூல் இந்த நூல், பாகம் 2, சரிதமும் உபதேசமும், சத்குரு ஸ்ரீ ரமண மகரிஷி, பாகம் 2 பக்கம் 188 ஒரு கருத்து பதிவாகியிருக்கிறது. அந்த கருத்து என் உள்ளத்தை கவருவதாக இருந்தது. இப்படியெல்லாம் கூட பகவானிடத்திலே அன்பு செலுத்த முடியுமா? இப்படியெல்லாம் கூட பகவானிடத்திலே பக்தி காட்ட முடியுமா? இப்படியெல்லாம் கூட பகவானிடத்திலே சரணாகதி செய்ய முடியுமா என்று முருகனாரை பார்த்து எண்ணி எண்ணி வேந்து போகிறேன். பசு லட்சுமியை பார்த்து பேச முடியாவிட்டாலும் கூட தன்னுடைய இதய கமலத்தை ரமணருடைய பாதத்திலே சமர்ப்பணம் செய்த அந்த லட்சுமியை பார்த்து நான் எண்ணி எண்ணி வியந்து போகிறேன். ஜக்கி, வள்ளிமான், இவர்கள் காக்கை, மயில், வெள்ளை மயில், குரங்குகள், இவைகளெல்லாம் பகவான் மீது காட்டிய அந்த பக்தியெல்லாம் திரும்ப திரும்ப நான் எண்ணி எண்ணி பகவானிடத்திலே இவைகளைப் போல, இந்த ஜீவர்களைப் போல இவங்கள் எப்படியெல்லாம் பக்தி காட்டினார்களோ அதே போல எனக்கும் அந்த எண்ணம் வர வேண்டும் என்று பகவானுடைய அந்த திருவடிகளை எண்ணி எண்ணி உருகுகிறேன். இப்பொழுது பக்கம் 187 இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். பகவானும் முருகனாரும் சரஸ்வதி பூஜைங்கிற தலைப்பில் இதில் இருக்கு. அதில் முருகனார் பகவானின் பெயரை கேட்டாலே கண்களிலிருந்து தாரதாரியாக கண்ணீர் சொட்டும் முருகனாருக்கு. ராமகிருஷ்ண பகவான், ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், யாருக்கு இறைநாமம் கேட்டவுடனே சொன்ன உடனே மயிர் கூச்சரிந்து கண்களிலிருந்து நீர் வருகிறதோ அதுவே அவர்களுக்கு கடைசி பிறவி என்கிறார். அதுபோல குருவினுடைய நாமத்தை சொல்கிற பொழுது இதயம் உடைந்து கண்களிலிருந்து நீர் வெறுக்கெடுக்கும். காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துரி என்று சொல்கிறார்களே, அதுபோல குருவினுடைய அருளாற்றல் அந்த பூரணத்துவத்தை உணர்கின்றால் அது மாதிரி நிகழும். ஒரு சமயம் முருகனார் ஹாலுக்குள் நுழைந்து பகவானை நமஸ்கரிக்கும் பொழுது பகவானுக்கு முன்னால் சில புத்தகங்கள் துணியால் மூடி வைக்கப்பட்டு மேலே மாலையும் போடப்பட்டிருந்தது. அப்பொழுதுதான் அவருக்கு தெரியும் அன்று சரஸ்வதி பூஜை என்று. பூஜையில் இருந்த புத்தகங்களை ஒரு பார்வை பார்த்து பின்னர் அதற்கு முன்னால் உட்கார்ந்திருந்த தன்னுடைய சத்குருவை கண்டார். பகவானே பார்க்கிறார். அவருடைய முகம் புன்னகையால் மலர்ந்தது. இதை கண்ட பகவான் அவரை கேள்விக்குறியோட பார்க்குறாங்க. முருகனார் பகவானுடன் கொண்ட தொடர்பு தனித்தன்மை வாய்ந்தது. மனித உருவில் வந்து எல்லோரையும் ஆன்மீக பாதையில் வழி நடத்த வந்த உணர்வின் முன் நிற்கிறோம் என்று முருகனாருக்கு தெரியும். முருகனார் பகவானிடம் கேட்கிறார், பகவானே உங்களுக்கு முன்னால் இப்புத்தகங்களை வைத்து பூஜை செய்வது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. நல்ல கரும்பு ரசத்தை எடுத்து அதிலிருந்து அருமையான சர்க்கரை படிகங்களை உண்டாக்கி அதை மனித உருவில் செய்தால் எப்படி இருக்கும்? இந்த மிக உன்னதமான சர்க்கரையை கொண்டு செய்யப்பட்ட மனித உருவம் ஒரு பக்கத்தில் இருக்கிறது, இன்னொரு பக்கத்திலோ கரும்பு சக்கை இருக்கிறது. பகவான், நீங்கள் தான் உண்மையின் சாரமாக இருக்கிறீர்கள். இந்த புத்தகங்கள்லாம் எவ்வளவு புனிதமாக இருந்தாலும் கூட கரும்பு சக்கையை ஒத்தவையே. மிக அழகான சர்க்கரை உருவில் வந்து உட்கார்ந்திருக்கும் உங்களை விட்டு ரசமெடுத்த கரும்பு சர்க்கரைக்கு பூஜை செய்கிறார்களே,
என்று சொல்லி சிரித்துவிட்டார். அந்த சிரிப்பில் பகவானும் கலந்து கொண்டார். இதையே முருகனார் ஒரு பாடலாக படித்திருக்கிறார். வேங்கடவன் வீட்டிலிருக்கும் வேதிகை பெம்மானோடு ஆங்கடுக்கலாக அமைந்த நூல் ஓங்கடுக்கல் மிக்க தீங்கட்டியோடு வேந்த வெறுங்கருப்பஞ்சக்கை மாலை என்னும் தகைத்து ஸ்ரீ ரமண தேவமாலை 184வது பாடலாக இது அமைந்திருக்கிறது. இப்போ படிப்பதெல்லாம் வீண் என்று நாம் நினைக்க வேண்டாம். படிப்பது சகாயம் செய்யும், ஆனால் படிப்பது தான் முடிந்த முடிவு என்று நாம் நினைக்கக்கூடாது. பகவான் நான் யார் விசாரணை என்கின்ற அந்த பின்னாடி பார்க்க போகிறோம். அந்த கேள்விகளுக்கு சிவபிரகாசம் பிள்ளை அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கையிலே படிப்பதெல்லாம் ஒரு நாள் மறக்கக்கூடும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த புத்தக படிப்பெல்லாம் உண்மையை சொல்லக்கூடிய ஒரு கருவிகளாக இருக்குமே ஒழிய உண்மையை உணர்த்தக்கூடிய உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கக்கூடிய அந்த வித்தியை குருவினுடைய அருளாலே நாம் தான் முயற்சி பண்ணி செய்து பெற வேண்டும். குரு வழிகாட்டுவார், தன்னுடைய அனுபவங்களை அள்ளி தருவார். ஆனால் நம்மளுடைய முயற்சி குருவினுடைய அருளாலே நிகழும். அவன் அருளாலே அவன்தால் வணங்க வேண்டும் என்று சொல்லி இந்த புத்தக படிப்பெல்லாம் நாம் சரஸ்வதி பூஜை கொண்டாடுகிறோம், புத்தகத்தை வணங்குகிறோம், புத்தகத்தை பேசுகிறோம். அந்த வகையிலே இவை உண்மையை காட்டும் கண்ணாடிகள். ஆனால் இவை எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி தன்னுடைய முகத்துக்கு சவரம் செய்வதற்கு பதிலாக கண்ணாடியினுடைய பிம்பத்திற்கு சவரம் செய்தால் அது ஒப்புக்கொள்ள முடியுமா, அதுபோலத்தான் புத்தக படிப்பு. புத்தக படிப்பு என்பது எது வரைக்கும் பயன்படும், எந்த அளவுக்கு பயன்படும், இந்த சரீரம் இருக்கும் வரைக்கும் பயன்படும். இதற்கு பின்னால் இந்த கல்வியினுடைய சாராம்சம் எந்த அளவுக்கு வரும் என்றால், எட்டரைக்கும் ஏழு ஏழு குருவிக்கும் இந்த கல்வி வரும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு இந்த நூல்களை நாம் படிப்போம், இந்த நூல்களிலிருந்து நல்ல கருத்தை தெரிந்து கொள்வோம். இதன் மூலம் குருவினுடைய அந்த அனுகிரகத்தையும் பெற்று குருவினுடைய அந்த பூரண உபதேசத்தை உள்வாங்கி நான் யார் என்ற விசாரணையை மேற்கொண்டு உண்மை ஞானத்தை அடைவோம். ஞானத்தில் உண்மை பொய்யெல்லாம் இல்லை, உண்மையான அந்த விஷயத்தை, என்றும் உள்ள விஷயத்தை, எப்பொழுதும் உள்ள விஷயத்தை, எங்கும் நீக்கமாக நிறைந்திருக்கின்ற அந்த ஆத்மஸ்வரூபத்தை நாம் எல்லோரும் உணர வேண்டும் என்று சொல்லி அதற்கு இந்த புத்தகங்களும் சகாயம் செய்யும். அதற்கு விழா தான் இந்த பூஜை தான் சரஸ்வதி பூஜை. இதை அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உண்மையான விஷயத்தை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். முருகனார் போல நாமும் உண்மையான குருவினுடைய அந்த உபதேசத்தை பெற்றுவிட்டால் அந்த புத்தகங்கள்லாம் முருகனார் குறிப்பிட்ட கருத்து மாதிரி தான் நமக்கும் தென்படும். அது வரைக்கும் தொடர்ச்சியாக நூல்களை வாசிப்போம். படிப்பதெல்லாம் படிப்பது வீண் என்று தெரிந்து கொள்வதற்கே, கர்மம் செய்வதெல்லாம் கர்மம் வீண் என்று செய்வ தெரிந்து கொள்வதற்கே. அது செய்யலை அப்படின்னா இதை படிக்கலை, அதை படிக்கலை, அதை செய்யலைன்னு மனம் சஞ்சலப்படும். எனவே நாம் முடிந்த முடிவாக இருக்கக்கூடிய ஞானத்தை தேடி போவதற்கு இவையெல்லாம் ஒரு பாதைகள். ஆனால் இவைகளே முடிந்த முடிவல்ல என்று சொல்லி குருவினுடைய அந்த உபதேசமே முடிந்த முடிவு என்று சொல்லி இன்றைய பதிவை ரமணர் திருவடிகளிலே சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல என அகமே நினைப்பவர் அகத்தை வேறெறுப்பாய் அருணாச்சலா.